அன்பனே, உன்னை இந்த சமுதாயம் போற்றினாலும் புழுதிவாரி தூற்றினாலும் போற்றுதலையும் தூற்றுதலையும் சரிசமமாக ஏற்றுக்கொள். போற்றும் பொழுது உன்னை ஏதோ மணிமகுடத்தில் வைத்து உன்னை மரியாதை செய்வது என்று ஆணவத்தில் ஆடிவிடாதே. உன்னை தூற்றினாலும் அதை வந்து இகழ்ச்சியாக கருதாதே. உன்னை தேடி வரும் புகழும் நிலைப்பதிலே, உன்னை தேடி வரும் இகழும் இகழ்ச்சியும் நிலைப்பதிலே, இரண்டுமே மாறிக்கொண்டே இருக்கும். காலம்தான் அதை தீர்மானிக்கும். ஒரு தராசு தட்டை எடுத்துக்கொண்டால் இடை இரண்டு பக்கமும் சரியாக இருந்தால் மட்டுமே இடை சரியாக நிற்கும். இல்லை என்றால் ஒரு பக்கம் கீழேயும் ஒரு பக்கம் மேலேயும் சென்றுவிடும். அதுபோலதான் வாழ்வும், வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். அதனால் வெற்றி என்பது ஏதோ சாதாரண விஷயமல்ல. மணிமகுடம் சுட்டி கொள்வதற்கு பல தோல்விகளை கடந்து வெற்றி படிக்கட்டியிலே தான் ஏற முடியுமே தவிர, தோல்வி தழுவாமல் வெற்றியை கண்டால் அதனுடைய அருமை பெருமை உனக்கு தெரியாமல் ஆகிவிடும். வழியில்லாத வாழ்வும் உளி வைத்து செதுக்காத கல்லும் எப்படி சிலை ஆவதோ அதுபோல் வாழ்வில் எவ்வளவு தூரத்திற்கு நீ துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வருகிறாயோ அப்போதான் வெற்றி என் உனக்கு நிலைத்திருக்கும். இதுதான் சத்திய வாக்கு.